ஐரோப்பிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரையுமே இன்றைய நாளில் நட்சத்திர வானம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய தினம் நாங்கள் ஒரு கவிஞரை பற்றி பேசப்போகிறோம். அவருடைய சிறப்பு நட்சத்திர வானம் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப் போகிறது. அவர் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு மேல் ஆகிறது. இருந்தாலும் இன்றைய நாளில் அவரை பற்றி பேசலாமே என தோணியது. அதனால் அவரை பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நட்சத்திர வானம் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கப் போகிறோம். மு மேத்தா என்பவர் நிச்சயமாக நிறைய பேருக்கு நன்கு பரிச்சயமான ஒருவராக இருப்பார். நிறைய திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதியிருக்கிறார், கவிதைகளை எழுதியிருக்கிறார், கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அவரை பற்றிய ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். மு மேத்தா என்பவர் முகமது மேத்தா என்று அழைக்கப்படுபவர். அவரை மு மேத்தா என்று அழைப்பார்கள். செப்டம்பர் 5ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு பெரிய குளத்திலே இவர் பிறந்திருந்தார். இவர் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது மிகவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். புது கவிதைக்கு ஏற்றம் தந்த கவிஞர்களுள் இவரும் ஒருவர் என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. புதிய கவிதைக்கு ஏற்றம் தந்த கவிஞர்கள் மட்டுமல்லாமல் பல புதிய கவிதைகளை பல பரிணாமங்களில் எழுதிய ஒருவராகவும் இவர் திகழ்கிறார். இவர் எழுதிய நூலான ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்கு 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது இவருக்கு கிடைத்திருந்தது. அது இவருக்கு கிடைத்த ஒரு பெரிய கௌரவம் என்றே சொல்லலாம். உவமை உருவகங்களில் பழமையையும் புதுமையையும் இணைத்த மு மேத்தா வளமான கற்பனை, எளிய நடை, எளிய சொல்லாட்சி, மனித உணர்வுகளின் படப்பிடிப்புகளால் மக்கள் உள்ளத்தை கவர்ந்தவராக இருக்கிறார். இவருடைய முதற் கவிதை தொகுப்பு கண்ணீர் பூக்கள், காதல் சோகமும், தமிழ் தாகமும், இளையோடும் அவருடைய கவிதைகள் அவ்வப்போது கூர்மையான சமூக விமர்சனங்களிலும் இறங்குவதுண்டு. தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி என்ற கவிதை மு மேத்தாவுக்கு புகழ் தேடி தந்த கவிதைகளில் ஒன்றாகும். மரபு கவிதைகள், புது கவிதைகள், சிறுகதை, நாவல், கட்டுரைகள் முதலியவற்றை படைப்பதிலும் வல்லவரான மு மேத்தா அத்துறைகளில் 15க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். அவருடைய நூல்களுள் ஊர்வலம் தமிழக அரசின் முதற் பரிசினை பெற்ற கவிதை நூலாகும். இவருடைய சோழ நிலா எனும் வரலாற்று நாவல் ஆனந்த விகடன் இதில் நிகழ்த்திய பொன்விழா இலக்கிய போட்டியில் முதல் பரிசு பெற்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவர் திரைப்படத்துறையிலும் பல பாடல்களையும் எழுதியிருக்கிறார். நான் வெட்டவெட்ட தலைப்பேன், இறைப்பினில் கண் விழிப்பேன், மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை போன்ற வரிகள் இவர் போக்கினை காட்டக்கூடிய சிறப்பான வரிகள் என்று நாங்கள் சொல்லலாம். வானம்பாடி என்ற புதுக்கவிதை ஈட்டின் வாயிலாக அறிமுகமான கவிஞர்களுள் மு மேத்தாவும் ஒருவராக இருக்கிறார். அடுத்து இவருடைய கவிதை நூல்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இவருடைய கவிதைகளாக இருந்தாலும், இவருடைய பாடல்களாக இருந்தாலும், இவருடைய எல்லா படைப்புகளுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாகவும் அவருக்கென்ற ஒரு அடையாளத்தை காட்டக்கூடியதாகவும் இருக்கும். அதுதான் இவருடைய ஒரு பெரிய சிறப்பு என்றுதான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அதுதான் மக்கள் மத்தியில் இவரை கவர்வதற்கு ஒரு காரணமாகவும் இருந்தது. அந்த வகையில் அவர் எழுதிய கவிதை நூல்களிலே மக்களை கவர்ந்த சில கவிதை நூல்கள் என்று பார்க்கும்போது நான் சொல்வேன், உங்களுக்கு நிச்சயமாக அந்த புத்தகங்கள் ஞாபகம் வரும். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மனச்சிறகு, அவர்கள் வருகிறார்கள், முகத்துக்கு முகம், நடந்த நாடகங்கள், காத்திருந்த காற்று, இது 1982ஆம் ஆண்டு வெளியானது. ஒரு வானம் இரு சிறகு 1983, திருவிழாவில் திருப்பாடல்கள், நந்தவன நாட்கள், இதயத்தில் நாற்காலி 85, என்னுடைய போதி மரங்கள் 87, கனவு குதிரைகள் 1992, கம்பன் கவியரங்கில் 93, என் பிள்ளை தமிழ் 94, ஒற்றை தீக்குச்சி 97, மனிதனை தேடி 98, ஆகாயத்து அடுத்த வீடு 2004ஆம் ஆண்டு. இப்படி இவருக்கு நிறைய கவிதைகள் பேரையும் புகழையும் தேடிக் கொடுத்தது. கலைஞருக்கும் தமிழ் என்று பேர் என்ற ஒரு கவிதை 2010ஆம் ஆண்டு வெளியாகி இருந்தது. கனவுகளின் கையெழுத்து என்ற ஒரு கவிதை 2016ஆம் ஆண்டு வெளியாகி இருந்தது. நாயகம் ஒரு காவியம், இது இவருடைய இறுதி படைப்பாக கருதப்படுகிறது. இப்படி
இவரை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் இவருடைய கவிதைகளை பற்றியும் இவருடைய புத்தகங்களை பற்றியும் பல விடயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி இவர் நாவல்களையும் எழுதியிருக்கிறார். சோழநிலா, மகுடநிலா என நிறைய நாவல்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கவிஞர் வாலியினுடைய அவதார புருஷன் எழுதுவதற்கு விதை போட்டதும் மு மேதா எழுதிய நாயகம் ஒரு காவியம் என்கிற நூல்தான். அவதார புருஷர் அவதரிக்க நாயகம் காரணம் என்றார் வாலி. ஆனால் பதறுப்போருடன் அந்நூல் முற்று பெற்றிருக்கிறது. அதன் பிறகான நபிகளாரின் வரலாற்றை ஏன் மு மேதா அவர்கள் எழுதவில்லை என்றால் அவருடைய உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை எனவும், எனவே அவரால் இனி அதை எழுத முடியாது எனவும், நல்ல தமிழ் நடையில் எழுதும் ஆற்றல் கொண்ட இளைஞர்கள் யாரேனும் அப்பணியை தொடர்வதாக இருந்தால் நாளைக்கு வேலையை தொடங்கிவிடலாம் எனவும் அதனை பதிப்பித்த ரஹ்மத் ஜஸ் முஸ்தபா அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே மாதிரி கிழித்த கோடு, பக்கம் பார்த்து பேசுகிறேன் உட்பட பல சிறு கதைகளையும் இவர் எழுதியிருக்கிறார். ஊர்வலம் இவருடைய கவிதைகளிலே தமிழக அரசின் முதற் பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஊர்வலம் பல விருதுகளை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி சோழநிலா எனும் நாவல் ஆனந்த விகடன் பொன்விழா இலக்கிய போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கிறது. ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற ஒரு கவிதை சாகித்ய அகாதமி விருது பெற்று இவரை சிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் பல திரைப்படங்களுக்கு பாடல்களையும் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? பல கவிஞர்கள் திரைப்பட பாடல்களுக்கு வருவதில்லை, அந்த பக்கமே எட்டி பார்ப்பதில்லை. சில பாடகர்கள், சில கவிஞர்கள் திரைப்படத்திலே மட்டும் இருந்து விடுவார்கள், அவர்கள் இலக்கியங்களுக்கு செல்வதே இல்லை. ஆனால் இவரை பொறுத்தவரை கவிதை நூல்கள், நாவல்கள் என புத்தகம் வடிவிலும் இலக்கியங்கள் வடிவிலும் கொடுத்து தமிழ் சினிமாவிலே பாடல்களையும் எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். 1981 அனிச்ச மலர் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் அவர்களினுடைய இசையில் தான் இவருடைய முதல் பாடல் ஆரம்பமாகி இருந்தது. அந்த பாடலுக்கு பிறகு நிறைய திரைப்படங்கள், கிட்டத்தட்ட 20 திரைப்படங்களுக்கு இவர் வரிகளையும் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இவருடைய அந்த சிறப்பை இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி மு மேதா அவர்கள் பற்றிய நிறைய கவிதைகளை, நிறைய விஷயங்களை, உங்களுக்கு தெரியாத பல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்படி நிறைய பேருக்கு மு மேதா என்றால் யார் என்று தெரியாவிட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாக நிச்சயமாக அவர்களுக்கு மு மேதா என்றால் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் தான். எனவே தொடர்ந்து நாங்கள் பேசியிருந்தோம் இவருடைய பயணம், அதற்கு பிறகு இவர் படைத்த படைப்புகள், அந்த படைப்புகளுக்கு அவருக்கு கிடைத்த அங்கீகாரம், அதையும் தாண்டி அவர் என்னென்ன திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதியிருக்கிறார், இப்படி பல விடயங்களை பேசியிருந்தோம். இதற்கு பிறகு அவர்களுடைய சிறப்பு தன்மை என்ன, அவருக்கு எப்படியெல்லாம் இந்த கலைத்துறை வளர வைத்தது, வாழ வைத்தது, மற்றும் நிறைய விடயங்கள், அவரை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், திரை உலகிலே அவரை பற்றிய பேச்சுகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, இப்படி பல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி, நட்சத்திர வானம் நிகழ்ச்சி, உங்களுக்கு பயனுள்ளதாக, தெரியாத ஒருவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய மாதிரியான நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நேர்களை தொடர்ந்து படைந்திருங்கள். ETR.FM என்ற எங்கள் இணையதளத்தின் மூலமாக எங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி இவருடைய பாடல்கள் தான் உங்களுக்காக வரப்போகிறது. எப்படி என்று யோசிக்கிறீர்களா? நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், திரைப்படங்களுக்கு இவர் பாடல்களை எழுதியிருக்கிறார் என்று. அப்படி இவர் எழுதிய திரைப்பட பாடல்கள் இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் வரப்போகிறது. நிச்சயமாக அது இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் என்றே சொல்ல வேண்டும். ஆகவே இணைந்திருங்கள். மு மேதா அவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நாள், அவருடைய கவித்திறமைக்கு இன்றைய தினம் மலர் மாலை சூட்டக்கூடிய ஒரு நாள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அவரை பற்றி பல விடயங்கள் நாங்கள் தொடர்ந்தும் பேசப்போகிறோம். நிச்சயமாக இந்த விடயங்கள் உங்களுக்கு பிடித்ததாகவும் உங்களை ரசிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்து அவருடைய ஒரு பாடல் வருகிறது, கேளுங்கள்.
நான் கேட்கிறேன் பாமாலையை, நான் கோர்க்கிறேன் பாடும் நிலாவி தேன் கவிதை பூமலரே. இன்றைய நட்சத்திர வாரம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது கவிஞர் மூமேதா அவர்களை பற்றி. அவர்களினுடைய கவிதைகளையும் நாவல்களையும் படித்தவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய சிறப்பு பற்றி நன்றாகவே தெரியும். தமிழில் புது கவிதை படைத்த முன்னோடிகளில் சிறப்பான தனியிடம் பெற்றவர் என்ற தகைமையை தாண்டி ஈழ பிரச்சனை குறித்து அன்று தொட்டு இன்று வரை தெளிவான சிந்தனையோடு இயங்கும் மிகச்சில படிப்பாளிகளில் இவரும் ஒருவர் என்ற மேலதிக காரணத்தால் மு மேதா அவர்களின் மீது எனக்கு இன்னும் ஒருபடி அதிகப்படியான நேசத்தை விதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருமுறை அவர் ஆனந்த விகடனில் எழுதிய சிறுகதை ஒன்றில் ஈழத்தமிழர் தரப்பின் நியாயத்தை மறைபொருளாக சுட்டி எழுதியிருந்தார். அதற்கு முன்னரே ஈழத்தின் 83களின் அவலங்களை எல்லோருக்கும் விருந்தளித்து ஏற்ற பெற்ற எங்கள் இனம் மரண தேவதையின் கோர பசிக்கு விருந்து கொடுத்த பின் அங்கே இப்போது அகதியானது போன்ற புது கவிதைகள் தாங்கிய திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் என்ற தொகுதியில் கொடுத்திருப்பார். மு மேதாவின் கவிதைகளை அவரின் ஊர்வலம் என்ற கவிதை தொகுதியே நிறைய பேருக்கு அவரை அறிமுகப்படுத்தி இருந்தது என்று சொல்லலாம். பின்னர் அவளுக்கு ஒரு கடிதம், நடந்த நாடகங்கள், முகத்துக்கு முகம், அவர்கள் வருகிறார்கள், கண்ணீர் பூக்கள், வெளிச்சம், வெளியே இல்லை, நந்தவன நாட்கள் என பல முன்னுரைகள், மூமேதா திரையிசை பாடல்கள் என்று பல பேர் வாங்கி குவித்து அவரினுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். இப்படி இவரை பற்றி பேசினால் பல விடயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம். கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, முத்துலிங்கம் உள்ளிட்ட வெற்றிகரமான திரையிசை பாடல் ஆசிரியர்கள் தம் திரையிசை அனுபவங்கள், பாடல் பிறந்த கதைகளை நூலுருவில் கொடுத்தது போன்றே மூமேதா அவர்களும் தன்னுடைய திரையிசை பாடல்கள் நூலில் தன் ஆரம்ப கால படங்களின் பாடல்கள் உருவான சுவையான பின்னணி மற்றும் காட்சிக்கு பொருந்திய பாடல் வரிகளின் நியாயத்தை எல்லாம் நிறுவியிருப்பார். அத்தோடு பிரபல வானொலி தொலைக்காட்சி படைப்பாளர் மற்றும் நிறைய கலைஞர்களுக்கு தொலைக்காட்சியில் படைத்த இன்னிசை மலை என்ற நிகழ்ச்சியிலும் மு மேதாவின் பாடல் அனுபவங்கள் பற்றி இந்த சிறப்பாக பேசுவதற்கு தூண்டுகோலாக உள்ளது.
இருந்தது. அவரை பற்றி நிறைய பேர் மேடைகளிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பேசியிருக்கிறார்கள். அனிச்ச மலர் என்ற படத்தில் சங்கர் கணேஷ் இசையில் அறிமுகமான மு மேதாவுக்கு ஆகாய கங்கை என்ற இசைஞானி இளையராஜாவின் இசையில் மலர்ந்த படத்தின் தேனறவையில் நனைந்திடும் என்ற பாடலை அதிக புகழை கொடுத்திருந்தது. அந்த பாடல் வாய்ப்பை மு மேதாவின் நண்பர் கமலஹாசனை இவருக்கு பெற்றுக் கொடுத்திருந்தாராம் என்றும் சொல்கிறார்கள். தொடர்ந்து இதே கோயில் படத்தில் இடம்பெற்ற யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ அந்த பாடல் யாராலையுமே மறக்க முடியாது. இசை ஒரு பக்கம், அந்த பாடலிலே சிறப்பான ஒரு விடயம் என்றால் அந்த பாடலினுடைய வரிகள் இருக்கிறது. அட 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 அடாடா, என்னம்மா இந்த வரிகளை எழுதியிருக்கிறார் அப்பா என்று இந்த வரிகளை எழுதியவர் யார் என்று தெரிவதற்கு முன்னால் நாங்கள் யோசித்திருக்கிறோம். அதற்கு பிறகுதானே எங்களுக்கு தெரியும் அது இவர்தான் என்று. அப்படிப்பட்ட ஒரு பாடல் அது. அதே மாதிரி நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் இடம் பிடித்த பொன்மானே சங்கீதம் பாடிவா, சொல்ல துடிக்கிறது மனசு படத்தில் வந்த வாயக்கட்டி வைத்த கட்டி, ஏம்புருசன் எனக்கு மட்டும்தான் படத்தில் வந்த மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, கோடை மலை படத்தில் இடம்பெற்ற பல 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 குருவி போன்ற இனிமையான பாடல்களுக்கு சொந்தக்காரர் மேதா என்பது உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது. உதயகீதம் படத்தில் வந்த பாடு நிலாவை தேன் கவிதை பாடலை நாயகி பாடுவது போல் ஆரம்பித்து நாயகனும் இணையும் வேளை நாயகனும் பாடு நிலாவே என்று பாடுவது பொருந்தாது. ஏனென்றால் அவன் மூடிய சிறைக்குள் இருந்து அவளின் குரல் கேட்டு பாடுகிறானே. எனவே பாடும் நிலாவே என்று மாற்றி பாடல் வரிகளில் நுணுக்கம் இருக்க வேண்டிய தேவையை சுட்டினாராம் இளையராஜா. ராஜராஜ சோழன் தான் என்ற இரட்டைவால் குருவி பட பாடலை மு மேதாவை பரவலாக கொண்டு சேர்த்த ஒரு இனிமைய பாடல் என்று சொல்லலாம். அந்த பாடல் ஒன்றே போது மு மேதாவின் கவிச்சிறப்பை திரையில் காட்டுவதற்கு. உண்மையில் திரையில் கவிச்சிறப்பை காட்டிய பல கவிஞர்கள் இருந்தாலும் எல்லோரும் வெற்றிகரமாக அந்த துறையிலே பயணித்ததில்லை. ஒரு நடிகனால் ரொம்ப இலகுவாக பயணிப்பது போல ஒரு இசையமைப்பாளரால், ஒரு நடிகையால், ஒரு இயக்குநரால், ஒரு தயாரிப்பாளரால் மிக இலகுவாக இந்த சினிமாவில் பயணம் செய்வது போல கிடையாது இந்த கவிஞர் என்ற பொறுப்பு. அது மிகப்பெரிய பாரிய பொறுப்பு, நூல் மேல் நடப்பது போன்ற ஒரு பொறுப்பு. நிச்சயமாக மிகவும் கவனமாக இருந்து எங்களுடைய திறமையை வெளிக்காட்டினால்தான் நமக்கென்று ஒரு இடம் அங்கே கிடைக்கும். அந்த இடத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் தான் மு மேதா. வேலைக்காரன் படத்தின் படக்குழு இயக்குனர் எஸ் பி முத்துராமனுடன் வடநாட்டுக்கு சென்றுவிட அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கவிதாலயா சார்பில் இயக்குனர் கே பாலச்சந்தரே ஒவ்வொரு பாடலுக்குமான கதைகளினை சொல்லி மு மேதாவை அனைத்து பாடல்களையும் எழுத வைத்தாராம். இசைஞானி இளையராஜா இசையில் கொண்டு வந்தது ஒரு புதுமை. தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை கூறலாம் என்று சமூக சிந்தனையை வா 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 கண்ணா வா காதல் பாடலில் புகுத்தியிருப்பார் மு மேதா. தன் திரைப்பட பாடல்கள் தொகுப்பில் கவிஞர் மு மேதா இப்படி கூறுகின்றார். தென்றில் வரும் தெரு என்று சிறையில் சில ராகங்கள் படத்துக்கு பாடல் எழுதுகிறேன். இப்பாடலின் தொடக்க வார்த்தைகளே பின்னர் நான் நண்பர்களுடன் சேர்ந்து தயாரித்த திரைப்படத்தின் பெயரானது. வேறு பெயர் வைக்கலாம் என்று நான் விரும்பினேன். பெயரை மாற்றக்கூடாது என்று மொத்த யூனிட்டை பிடிவாதம் பிடித்தது. நான் தயாரித்த தென்றல் வரும் தெரு திரைப்படத்திலும் இதே பாடல் வரிகளை முதல் அடிகளாக கொண்டே பாடல் ஒன்று இருக்கிறது. அப்பாடலின் வரிகளை மாற்றலாமே என்று இளையராஜா கேட்டார். கதை சூழலுக்காக இந்த வரி கட்டாயம் வேண்டும் என்று வேண்டினோம். இரண்டு பாடல்களுக்கும் முதல் வரிகள் இரண்டும் ஒன்றே. இசை வேறு, இரண்டுக்கு முறை இசையமைப்பாளர் இளையராஜா. தென்றல் வரும் தெரு அது நீதானே என்ற பாடல் வரிகளை முதல் அடியாக கொண்டு சிறையில் சில ராகங்கள் திரைப்படம் 1990 வெளியானது. அது நடிகர் முரளி பல்லவி நடிப்பில் வெளியானது. அடிகள் பயன்பட்ட மு மேதாவின் தயாரிப்பில் வந்த தென்றல் வரும் தெரு ரமேஷ் அரவிந்த் கஸ்தூரி நடிப்பில் வெளியானது. 4 கழித்து 1994 தான் படமே வந்திருந்தது. இளையராஜா இசையில் மு மேதா எழுதிய பாடல்கள் ஒரு சிலவற்றை உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். நிச்சயமாக இதுவரை நீங்கள் கேட்காவிட்டால் இதற்கு பிறகாவது கேட்டு ரசித்து பாருங்கள். தேன் அருவில், ஆகாய கங்கை, பாடுபட்டு சேர்த்த துட்டை, உறங்காத நினைவுகள், வாய்த்திர வாய்ப்பூங்குயிலே நீ தொடும் போது, பொன்மானை தேடுதி ஓ மானை மானை, முதல் முத்த மோகம் புதிர், வளைஞ்சிருக்குதான் சோழக்காடுதான் ராஜகோபுரம், யார் வீட்டிலே ரோஜா பாடல் இதய கோவில், பெண்மானை சங்கீதம் பாடிவா, நான் சிகப்பு மனிதன், தேகம் சிறுகடிக்கும் நானே ராஜா நானே மந்திரி, ஏ புள்ள நீதியின் மறுபக்கம், பாடு நிலாவே உதய கீதம், மலரை மலரி உல்லாசம், வாழைமரம் கட்டி வாழ நினைப்பதென்ன, பல 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 குருவி, ராஜராஜ சோழன் நான், ஆனந்தம் பொங்கிட வாயை கட்டி தனியாக படுத்து, இப்படி எக்கச்சக்கமான பாடல்கள். அவருடைய பாடல்களை பற்றி சொல்வதற்கென்றே ஒரு தனி நேரம் ஒதுக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி நிறைய பாடல்களையும்
இவர் எழுதியிருக்கிறார். அருமையான பாடல்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக கடைசியாக நிறைய பேருக்கு பிடித்து போன 90களில் பிறந்தவருக்கு பரிட்சயமான சூரிய வம்சம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, இந்த பாடலை கூட அவர் தான் எழுதியிருக்கிறார் என்பதும் இன்னும் சிறப்பான ஒரு விடயம். அதே போல எங்களுக்கு நிறைய நன்கு தெரிந்த பரிட்சயமான பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்களை எல்லாம் எழுதிய மகா கவிஞர் யார் என்று எங்களுக்கு தெரியாமல் அடடா வரிகள் இனிமையாக இருக்கிறது என்று நாங்கள் ரசித்த காலமெல்லாம் அவர் காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் தான் இவர். அவருடைய பெயரை கேட்டாலே நிறைய பேருக்கு பல நினைவுகள் வந்து போகும் என்று சொன்னால் மிகையாகாது. மு மேத்தா சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு தமிழ் எழுத்தாளர் என்பது அவரை பற்றி தெரிந்த எல்லோருக்குமே தெரியும். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பெரிய குலத்தில் பிறந்த இவர் இன்று உலகம் முழுக்க ரசிகர்களை கவர்ந்து வைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய திறமையால் தான், அவருடைய எழுத்தாற்றலால் தான். முக்கியமாக இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை சையது ராபியா என்ற ஒரு துணைவி, அதே மாதிரி 5 மகள்களும் இவருக்கு இருக்கிறார்கள். அதே போல இவருடைய கவிதை தொகுப்புகளுக்கு ரசிகர் பட்டாளம் என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்து நாங்கள் வரையறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் வட்டாரத்தை கொண்ட ஒரு கவிஞர் தான் இவர். இவர் இன்னும் திரைப்படங்களை எழுதலாமே, பாடல்களை எழுதலாமே என்று இவருடைய ரசிகர்கள் காலம் காலமாக கேட்டு வந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் உண்மையில் ஒரு கவிஞனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அடையாளம் இல்லையா? அவருடைய வெற்றிடம் அழகாக தெரிகிறது, அவர் இருந்தால் நன்றாக இருக்கும், அவர் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க வைப்பதுதான் உண்மையில் அந்த சிறப்பான ஒரு விடயமாக தெரிகிறது. எனவே இன்றைய தினம் மேதா அவர்களை பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதை நீங்கள் ரசிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்தும் கேளுங்கள், ஒரு இனிமையான பாடல் அடுத்து வருகிறது. பாடலை தொடர்ந்து நாங்கள் இன்னும் அவரை பற்றி பேசலாம். சங்கீதம் பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல் ஆடிவா, உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேன் தரும், உன் நாணம் செவ்வானம் பெண்மானே சங்கீதம் பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல் ஆடிவா. பெண்ணேக ஊர்வலம் காணுவே
மேகமழை நானாகும் தேதியை தேடுவேன். ஈரவயல் நீயாக சங்கீதம் பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல் ஆடவா உல்லாசம் ஆயிரம் உன் பார்வை தேன் தரும் உன் நாணம் செவானம் பெண்மானே சங்கீதம் பாடிவா சந்தோஷமாக நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது நட்சத்திர வாரம். நட்சத்திர வாரத்திலே நாங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசப் போகிறோம். கவிஞர் மு மேத்தா அவர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி என்ற கவிதையை இவருக்கு புகழ் தேடி கொடுத்த கவிதைகளில் ஒன்று என நாங்கள் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம். நிச்சயமாக அதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கவிதை அந்த கவிதை. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் நிச்சயமாக படித்து பாருங்கள். இவர் எழுதிய ஊர்வலம் எனும் கவிதை நூல் பல பேரால் பாராட்டப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தமிழக அரசு வழங்கும் பாவேந்தர் விருதினை இவர் பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவர் எழுதிய ஆகாயத்திற்கு அடுத்த வீடு எனும் நூல் சாகித்ய அகாடமி விருது 2006 பெற்றிருந்தது. சமூக சிக்கல்களை மையக்கருவாக வைத்து எழுதும் புது கவிஞர்தான் மு மேத்தா அவர்கள். தமிழக கவிஞர் பேரவையின் தலைவராக பணியாற்றியவர் கவிஞர் மு மேத்தா. படிம கவிஞர் என்று கவிஞர் மு மேத்தா அழைக்கப்படுகிறார். அதற்கு காரணம் அவருடைய திரை அனுபவமும் அவருடைய கவி திறனும் தான். இவர் திரைப்பட பாடல் ஆசிரியராக நிறைய பேருக்கு நன்கு பரிச்சயமான ஒருவராக இருக்கிறார். முக்கியமாக இவரை பற்றி பல விடயங்கள் நாங்கள் தொடர்ந்து பேசப் போகிறோம். குறிப்பாக அவரை பற்றி பேசும்போது அவருடைய கவிதைகளை பற்றி பேசாவிட்டால் உண்மையில் நன்றாக இருக்காது. எனவே அவருடைய மனிதனை தேடி என்ற கவிதை இப்பொழுது உங்களுக்காக. உன்னுடைய கொடியை உயர்த்தி பிடித்துக்கொள், எதற்காக அடுத்தவர் கொடி கம்பத்தை அறுக்க துடிக்கிறாய்? உன்னுடைய மார்க்கத்தில் பூக்களை தூவிக்கொள், எதற்காக அடுத்தவர் மார்க்கத்தில் முட்களை பரப்புகிறாய்? உன்னுடைய படத்தை ஆணியில் மாட்டிக்கொள், எதற்காக அடுத்தவர் படத்தின் மேல் ஆணி அறைகிறாய்? உன்னுடைய நிறைகளை ஊரெங்கும் சொல்லிக்கொள், எதற்காக அடுத்தவர் குறைகளை ஆராய்ச்சி செய்கிறாய்? உன்னுடைய தோட்டத்தில் வேலி போட்டுக்கொள், எதற்காக அடுத்தவர் தோட்டத்தில் அத்துமீறுகிறாய்? ஊரை எழுதுகிறாய், பேரை எழுதுகிறாய், எப்போது உண்மையில் நீ யார் என்று எழுதப் போகிறாய்? மதத்தை சொல்கிறாய், சாதியை சொல்கிறாய், எப்போது மனிதன் என்று நீ சொல்லப் போகிறாய்? இது நிறைய பேருக்கு பிடித்து போன அவருடைய மனிதனை தேடி என்ற கவிதைகளில் ஒன்று. அதே போல இறைவனிடம் விவாதம் என்ற ஒரு கவிதை அவருடைய கவிதை இருக்கிறது. ஏழைதான் நான் இருந்தாலும் இறைவா உன் செல்வ மாளிகையில் சிறு பூவாய் மலரேதோ. குளிக்க தெரியாத குழந்தை ஒன்று தன் தாயை குளிப்பாட்டி அழகு செய்ய குதித்துவரின் குற்றம் உண்டோ? தூயவனை என்னை துலக்க வழி தெரியாமல் தூயவனை உன்னிடத்தில் தொலைக்க வழி தேடுகிறேன். கண்ணீரில் போகாத தடித்த கரைகள் உண்டு, தண்ணீரில் கழுவினால் கரையாத கரை உண்டோ? முகம் பார்க்கும் கண்ணாடி இங்குண்டு, எனக்கு ஒரு அகம் பார்க்கும் கண்ணாடி அளிப்பதற்கு மறுப்பாயோ? எல்லையில்லா உன் புகழை எடுத்துரைக்க வந்த சிறு பிள்ளைதான் தான் எனது பிஞ்சு மொழி கேளாயோ? குவலயமே நன்கொடையாய் கொடுத்தவன் நீ, என்னுடைய கவலையெல்லாம் தீர என்று கவிதை தர மாட்டாயோ? என்னுடைய தகுதியினை எண்ணி நான் பாடவில்லை, உன்னுடைய தகுதியினை உணர்ந்ததால் பாடுகிறேன். உன்னிடத்தை தேடி ஓடி வர இயலின் நான், என்னிடத்தை தேடி உன் இறையருளும் வாராதா? உன்னிடத்தில் என்னை ஒப்புவித்த பின்னே என்னுடைய குறையெல்லாம் எனதென்பதை வாரோ? வள்ளல் நபி கதையை வரைகிறேன், காவியத்தின் உள்ளே நீ நிறைந்து ஒளியேற்ற மாட்டாயோ? தெரியாமல் நான் இந்த தீன் நெருப்பை தொட்டுவிட்டேன், கருகாமல் சுடர் வீச கருணையினை காட்டாயோ? இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியது போல இறைவனிடம் ஒரு விவாதம் என்ற அவருடைய கவிதை. அதே மாதிரி பாலூட்ட வந்த அன்னை என்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதுவும் உண்மையில் சிறப்பாக இருக்கும்.
குத்து விளக்காய் வளர்த்த குழந்தைக்கு புத்தம தூட்டுவதார், அந்த புகழினை ஈட்டுவதார். உத்தம அலிமா செவிலி தாய்க்கு கிடைத்தது நல்ல வாய்ப்பு. கையில் கிண்கிணி புன்னகைப்பு. தந்தை இல்லாத அனாதை குழந்தைக்கு தந்தார் பாலமுது அலிமா தாய்க்கோ புன்னமர்தோ. சந்திர பிறையாய் சந்தன மடமாய் முகமது வளர்கிறார், ஆமினா அகமது என்கிறார். உண்மையில் இந்த கவிதைகள் எல்லாம் நான் இப்பொழுது சொல்லும் போதே அவர் எவ்வளவு தனித்துவம் வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அழகான அர்த்தமுள்ள கவிதைகளை எங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தன்னம்பிக்கை என்ற தலைப்பிலும் அவர் கவிதை எழுதி பல பேருக்கு தன்னம்பிக்கையையும் ஊட்டியிருக்கிறார். மரங்கள் மானுட ஆண்மைக்கு மண் கொடுத்த சீதனங்கள் மரங்கள். நாங்கள் சிறக்கு துடுப்புகள் செலுத்தி செல்கிற படகு பறவைகளின் பயணியர் விடுதிகள். எந்த பறவைக்கும் இருக்க இடம் கொடுக்கும் பொது உடைமை வீடுகள். அதனால் தான் தராதர வரையாத தான் தோன்றி பறவைகள் எங்கள் தலைமீதே எச்சமிட்டு செல்கின்றன. நாங்கள் சூடுபடுகின்ற சொந்தக்காரர்களுக்காக விரித்தே வைத்திருக்கும் வெண்கொற்று கொடிகள். மழைக்கு ஒதுங்கும் மரநிலையங்கள், சரியாக போடாத சல்லடை பந்தல்கள், பாதசாரிகளின் பனிமறை கூடங்கள், மனிதர்கள் வாங்கி வைக்காத மண்ணின் விசிறிகள், மானுடர் கரங்களில் அகப்பட்டு கொண்ட மண்ணின் கைதிகள். அதனால்தான் ஊருக்கு வெளியே உட்கார்ந்திருந்தாலும் எங்கள் மார்பிலும் தோளிலும் எண்களை எழுதி மாட்டி வைக்கிறார்கள். நாங்கள் காற்று மன்னவன் கால்நடை யாத்திரையை கண்டு முரசறையும் கட்டியங்காரர்கள். தரையில் நடக்க பிரியப்படாத போது, உண்மையில் தரையில் நடக்க பிரியப்படாத போது காற்று எங்கள் தலைகளின் மீதே நடந்து செல்கிறது. தென்றலின் பார்வையில் செல்ல பிள்ளைகள் நாங்கள், புயலின் கண்களில் புரட்சிக்காரர்கள் நாங்கள். வெட்டி எடுத்தால் விறகாவும், வெயிலிலே சுட்டு எடுத்தாலும் சுறுசுறுப்பாய் அடுப்பெரிப்போம். நாங்கள் கல்லில் அறிந்தாலும் கம்பில் அடித்தாலும் பரிசு கொடுக்கின்ற பண்பின் வார்ப்புகள். வானத்தில் நடக்கும் நட்சத்திர இரவு விளையாட்டு மேடையில் தவறி விழுவதை தாங்கி பிடிப்பதற்காக மண்ணில் கட்டிய வலை விரிப்புகள். மனிதர்கள் தொங்கிய பிறகும் வானத்தில் விளக்கெறிவது மரங்களுக்காகவே என்ற இந்த கவிதையையும் உங்களுக்காக நாங்கள் கொடுத்திருந்தோம். இப்படி தொடர்ந்து நாங்கள் நிறைய கவிதைகளை பற்றி பேசப் போகிறோம். நிறைய இவரை பற்றிய பல நல்ல நல்ல விடைகள் எல்லாம் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இவரை பற்றிய நிறைய விடயங்களை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கற்றுத்தரும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு நிறையவே இருக்கிறது. ஒரு முறை கவிஞர் அறிவுமதி பேசிய பொழுது, மேதாவின் கண்ணீர் பூக்கள் கவிதை நூலை கையில் வைத்திருப்பதே கௌரவம் என சொன்னார். கவிஞர் வாலியின் அவதார புருஷன் எழுதுவதற்கு விதை போட்டது மேதா எழுதிய நாயகம் ஒரு காவியம் என்கிற நூல்தான். வாலியை நான் சந்தித்த போது நாயகம் ஒரு காவியம் நூலை என்னிடம் சிலாகித்து பேசினார். அவதார புருஷர் அவதரிக்க நாயகம் காரணம் என்றார் வாலி. இப்படித்தான் அது ஆரம்பமாகி இருந்தது. எண்ணெய்க்காக வளைகுடா நாடுகள் வளைக்கப்பட்ட போது மேதா இப்படி எழுதினார். தலையில் எண்ணெய் தடவுவார்கள் உலகில், அமெரிக்காவோ எண்ணெய்க்காகவே வளைகுடா நாடுகளின் தலையை தடவுகிறது என்று. 1970களில் தான் கண்ணீர் பூக்கள் நூலை படைத்தார் மேதா. தமிழ் புதுக்கவிதை புத்தகங்களில் அதிக விற்பனையை படைத்த புத்தகம் கண்ணீர் பூக்கள். பல பதிப்புகளை கண்ட அந்த புத்தகத்தின் முதல் பதிப்பு அவ்வளவு எளிதாக வெளியாகிவிடவில்லை. முனைவர் பட்ட ஆய்வுக்காக மேதாவை சந்திக்க போனார் பேராசிரியர் ஹாஜா ஹரி. அப்போது கண்ணீர் பூக்கள் பிறந்த கதையை அவரிடம் சொல்லியிருக்கிறார் மேதா. கண்ணகி சிலம்பை கலட்டினால் சிலப்பதிகாரம் கிடைத்தது, என் மனைவி வளைகளை கலட்டினால் கண்ணீர் பூக்கள் கிடைத்தது என்றார். மேதாவின் மனைவி மல்லிகாவின் வளைகளே கண்ணீர் பூக்கள் புத்தகமாக வெளியாகுவதற்கு காரணம். ஆனந்த விகடனின் பொன்விழா கொண்டாட்டத்தின் போது நடாத்தப்பட்ட இலக்கிய போட்டியில் தான் இது நாவல் பரிசை பெற்றது. திரைப்பாடல்களிலும் இவர் பல நேரங்களிலே பல விடயங்களையும் உணர்த்தியிருக்கிறார். இப்படி இவரை பற்றி நாங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விடயங்கள் என வளைத்து வளைத்து இவரை பற்றிய பல விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் பேசியே ஆக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இவரை பற்றி நாங்கள் பேசினால் மட்டும் போதுமா? இவருடைய திரை அனுபவங்கள், இவர் எப்படி கவிதை எழுதுவதற்கு வந்தார், இவருக்கு பிடித்த இவருடைய கவிதை என்னவாக இருக்கும், இப்படி பல விடயங்கள் எல்லாம் சுவாரஸ்யமான விடயங்களாக இருக்கிறது. அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் சொல்லுவதை விட அவர் பேசி நாங்கள் கேட்டால், அவருடைய குரலை இன்றைய நட்சத்திர வானம் நிகழ்ச்சியில் கேட்டால் நன்றாக இருக்கும். அதற்காக நாங்கள் அவருடைய குரல், அவருடைய ஒரு நேர்காணலை உங்களுக்காக அடுத்து வழங்கப் போகிறோம். எங்களுடைய நேர்களுக்காக மேதா அவர்கள் அவருடைய திரை அனுபவத்தை பற்றி பேசக்கூடிய பல விடயங்கள். வணக்கம் மேதா அவர்களே.
நிச்சயமாக உங்களை சந்தித்து பேசுவதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய கவிதைகள், உங்களுடைய திரைப்பாடல்கள் என்பது வெறும் எழுத்துக்கள் அல்ல, அவை பல பேரினுடைய தலையெழுத்துக்களை தீர்மானித்தவை என்பது நிச்சயம் நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட உங்களை இந்த நிகழ்ச்சியில் கௌரவிப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்வதை விட நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இளையராஜாவோடு பணியாற்ற இருக்கிறீர்கள், ஒரு பெரிய இசையமைப்பாளர். அந்த திரை அனுபவங்கள் பற்றி, அதே மாதிரி இந்த பாடல்கள் எல்லாம் எழுதுவதற்கு உங்களை தூண்டிய விடையுங்கள். உங்களினுடைய இந்த கவிதை பயணம், இந்த இலக்கண பயணம், இலக்கிய பயணம், காவிய பயணம், ஒரு கலைஞராக உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது, இதை பற்றிய ஒரு சில விடயங்களை நீங்கள் எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே. ஆமா, இளையராஜாவிடத்துல நம்முடைய கமலஹாசன் அறிமுகப்படுத்துற பாலகுமாரன் கமலஹாசன் இடத்துல பேச, கமல் வந்து உன் கவிதையை பேசிட்டே இருக்காரியான்னு பாலகுமாரன் கமல்கிட்ட கூப்பிட்டு போக, கமலும் அண்ணாவும் சார் அண்ணா அண்ணி எல்லாமே ரொம்ப அன்பா அவர்கள் நடத்தின விதம் இருக்க ரொம்ப மகிழ்ச்சியாக. அதே மாதிரி லட்சுமி நடிகை, அதாவது நம்ம கவிதைகளை படிச்சுட்டு அதில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஈடுபாடு, அவங்க வந்து நம்மகிட்ட காட்டின பிரியம், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு பரவாயில்ல சினிமாவுக்குள்ள போகலாங்கிற ஒரு ஆசையையும் நம்பிக்கையும் ஒரு உண்டாக்கியது. மனோபாலாவிடத்தில் பாலகுமாரன் சொல்ல, மனோபாலா என்னிடத்தில் வழக்கம், அவருக்கு எனக்கு நெருக்கமாக, அவர் வந்து அவருக்கு ஒரு படம் கிடைக்கிறது. அப்போ வந்து ஆகாய கங்கை படத்துக்கு மேத்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைத்து கொண்டு போய் இளையராஜாவிடத்தில் உட்கார வைக்கிறார். இளையராஜா அறிமுகப்படுத்துகிறார் மனோபாலா, மாதிரி கவிஞர் பூமியர் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறார் இளையராஜா சார். ஆமாம், படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ இளையராஜா அவ்வளவு இறுக்கமாக இல்லை, நெருக்கமாக இருந்தார், உருக்கமாக இருந்தார். காலம் அவரை இறுக்கமானவராக மாற்றிய போது நான் கொஞ்சம் என்னுடைய டிஸ்டன்ஸை அதிகமாக்கிட்டேன். அந்த சமயத்தில் தான் அந்த தேனருவியில் நனைஞ்சிட்டும் வளரும் தொடரும் கதையோ இதுதான் விடையோ, மனைவியினை நான் இசைத்திட தேனருவியில் நனைந்திடும் வளரோ என்று சொல்லி அது ஒரு சோகச்சூழலை சொல்லுகிற மாதிரி ஒரு பாடல், அந்த பாடல் பதிவானது. அதுக்கு பிறகு வந்து இயல்பாகவே பலருக்கு மத்தியில் பேசப்படுகிற சினிமா உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த பாட்டு ஒரு மேத்தாடிக்காரியா அவர் கவிதை தான் முடிச்சிருக்கேன் அப்படி பல பேர் அப்படின்னு அறிமுகங்கள் வர ஆரம்பித்தது. அப்புறம் அழைக்க ஆரம்பித்தார்கள். இளையராஜா அவர்கள் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தார். அவரிடத்துல எனக்கு இருந்த தொடர்பும் நட்பும் இதானது அறியப்படுத்திட்டு. ஆமாம், அவருக்கு கவிதை எழுத வேண்டும், புத்தகம் வெளிவர வேண்டும் என்கிற ஆசையை அவர் கவிதைகளை படித்து காட்டுவார் என்கிட்ட. நான் வந்து அதை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னுடைய பாடல்களை பரிசீலனை பண்ணி அதை வந்து அவர் இதுக்கு அனுப்புவார். இளையராஜா அவர்களுடைய ஒரு பெரிய உதவி என்று சொல்லி சொல்ல வேண்டும். அந்த உதவியும் நட்பும் அவர் என் மீது காட்டிய அன்பும் நிறைய சினிமா வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அது அந்த வேலைக்காரன் படத்தினுடைய முழு பாடல்களையும் நான் எழுத வேண்டும் என்று முடிவு செய்தவர் இளையராஜா. படாதிபதிகள் இடத்துல பாட்டுப்புறம் மேத்தா எழுதிருக்கோம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அப்போ வந்து எல்லாம் யாரும் ஒன்றும் மறுப்பு இல்லை, மறுக்க முழு படம் எழுதுகிற வாய்ப்பு என்பது முதல் முறை. அதுதான் முதல் பாட்டு வந்து அவர்கிட்ட எழுதுனது தேனருவியில் நடந்த. ஆமாம், ரெண்டாவது வந்து இது முதல் ஒரு பாட்டு, ஒரு படத்துக்கான முழு பாடல்களையும் ஒரு முழு படம் எழுதுனதுங்கிறது வேலைக்காரன். வேலைக்காரன் தான் கே பாலச்சந்தர் சார் தயாரிக்கிறாரு. ஆமா, ராஜா சார் மியூசிக், ரஜினி சார் நடிக்கிறாரு. ஆமா ஆமா, வேலைக்காரன் பாட்டு தோட்டத்துல பாத்தி கட்டி பெரிய பிரமுகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அணி சேர்ந்து நிற்க அந்த இடத்துக்குள்ளே ஒரு அப்பாவி உள்ளே நுழைகிறான். எல்லா பாடலுமே பிரமாத ஹிட்டு. அதில் வந்து இந்த பாடல்கள் மிக அற்புதமாக அமைந்தன. அது ஒரு சூழல் தான் எல்லாம். தொடர்ந்து பாடல்கள் எழுதிட்டே இருக்கு, தொடர்ந்து பாடல்கள் ராஜா சார் தொடர்ந்து. ஆமாம், ராஜா சாருடைய இதில் தொடர்ந்து அடுத்தடுத்து அவர் வாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் மனிதர்களை உருவாக்குவது, உயர்ந்த பீடங்களுக்கு கொண்டு போவது என்பது அங்கீகாரங்கள் தான்.
ஒரு வெளியில்லாத ஒருத்தனுடைய நிலையை பற்றி பாடுகிற அவனை பாடுற பாட்டு. கண்ணில்லாதவன், பார்வை இல்லாதவன் மரத்தட்டியில் உட்காந்துட்டு பாடுறான். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறைகள் தானாய் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதிக்கும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை சொன்னால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். அந்த மாதிரி பல பாடல்கள் ராஜா சாருடைய இதில் ரொம்ப அருமையான பாடல்கள், பல பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பினை அவர் எனக்கு, பாலு மகேந்திராவுக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல நல்ல நட்பு உண்டு. இரட்டைவாள் குருவி படத்தில், இரட்டைவாள் குருவியில் பாலு மகேந்திரா சார் டைரக்ஷனு. ஆமாம், ராஜராஜா ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். அதாவது தேசத்தை ராஜா ஆழ்வான், ஆனா ஒரு தேசம் வந்து ராஜா ஆளுது, அந்த தேசம் நீதான் அப்படி. அதுதான் தாட்டு. ஆமா, ஒரு ஒரு நமக்கு ஒரு கவிஞனுக்கு உள்ளுக்குள்ள இருந்து வந்த கரு அதுதான். அதுதான் அது இளையராஜாவுடைய மியூசிக்கு அதுக்கு தகுந்த அந்த வார்த்தைகள் அப்படி உட்கார்ந்தோன்னா அதோடைய இது ரொம்ப அழகா போனது. அது மாதிரி ரொம்ப அற்புதமான இளையராஜா அவர்களுடைய இசையில ரொம்ப பல பாடல்களை. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, மலரும் நினைவுகள் நான் சொல்வது, குழல் ஊதும் கண்ணனின் வண்ணமேனி, கதை சொல்வான் கண்ணிலே அந்த ஞானி, வலை வீசும் நிலையிலே வந்து போவான். ரொம்ப எதுவும் பெரிய ஹிட்டான பாடல், பல பாடல். அதாவது ராஜா அவர்களுடைய இசையிலே நிறைய எவ்வளவு பாட்டு எழுதியிருப்பீங்க ராஜா சார்? 50 பாடல்களுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா ஒரு 2-3 படம் மொத்தமாக எல்லா பாட்டும் எழுதியிருக்கோம். அப்புறம் சில பாடல்கள் தனித்தனியாக அப்படி எழுதியிருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மேத்தாவுக்கு அந்த பாட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு ராஜா சார் சொல்கிற ஒரு சந்தர்ப்பம், பாலு மகேந்திரா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டை ஃபைனலைஸ் பண்ணோம். ரெக்கார்டிங் காலையில் ரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டை, அந்த லைன் ரொம்ப நல்லா இருக்கு அதை வச்சுக்குவோம், இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துருவோமா. அந்த பாலு மகேந்திரா ரொம்ப உரிய மரியாதைகள் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள். பார்த்தோம்னா ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு மாதிரி தெரியும் பார்க்கும்போது. ஆமாம், ஆனால் பழகிற போது ரொம்ப கனிந்து பழகக்கூடிய ஒரு பண்பாளர். அதே மாதிரி திரை உலகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பல பேர், கலந்தாட கைகோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம், முத்தேயன் முத்தாரமே, அரங்கேறும் பாடல் நீ பாடம்மா, எதை ஒதுக்க வேண்டும், எதை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த சமூகத்துக்கு தெரிவதில்லை. மாபெரும் சிந்தனையாளர்கள் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய புறக்கணிப்பினாலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இளையராஜா மட்டும் அல்ல, ஆமாம், எத்தனையோ பேர். கவிதை தான் இளையராஜா, ஒரு சங்கீத கவிதை அல்லது கவிதை சங்கீதம் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் புதையல். அந்த புதையலை அணுகுவது தான் ரொம்பவும் கடினமானது. இளையராஜாவை பற்றி முழுமையாக யாராலும் சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஞான மேதை, கொண்டாட வேண்டிய அளவுக்கு தமிழகம் கொண்டாடவில்லை என்பது என்னுடைய குறை. அதே குறை இளையராஜாவிடத்திலும் உண்டு. கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டிய அளவர்கள் கொண்டாடவில்லை என்பது அவருடைய குறை. அவர் மட்டும் ஒரு வங்காளியாக இருந்திருந்தால், ஒரு வடநாட்டுக்காரராக இருந்திருந்தால் தலையிலே தூக்கி வைத்து கொண்டு ஆடி இருப்பார்கள். ஆனால் தமிழன் இருப்பதன் மதிப்பு தெரியாதவன், இழந்த பிறகு அதன் பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருப்பான். இளையராஜாவினுடைய இருப்பு என்பது தமிழர்களினுடைய வரலாற்று சிறப்பு என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இளையராஜா தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தோடு மீண்டும் வெளிப்பட வேண்டும் என்பது என்னை போன்ற ரசிகர்களினுடைய
வேண்டுக. நான் ஒரு படைப்பாளியாக அல்ல, ஒரு ரசிகனாக இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. நிறைய விடயங்களை அவர் எங்களோடு பகிர்ந்திருந்தால் உண்மையில் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மும்பைதா அவர்கள் பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். அந்த சந்தோஷத்தோடு இப்பொழுது நாங்கள் விடைபெறப் போகிறோம். இணைந்து கொண்ட எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றிகள். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே. புதுராகம் அதி சோகம் தானேனோ யார் வீ
வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ, கார்கால காற்றில் ஏன் வாடுதோ.